டெய்லி வீட்டில் சமைக்கிற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தான் இப்போ சொல்ல போகிறேன். எலுமிச்சை சாதம், இதை செய்யும்போது இஞ்சி மற்றும் பச்சை மிளகாயை மிக்சியில் அரைத்து வதக்கி அதுக்கப்புறம் சாதம் போட்டு கிளறினா சுவையாக இருக்கும், மாறுதலாகவும் இருக்கும். தேங்காய் சாதம் செய்கிறீங்கன்னா, புளி சாதம் செய்கிறீங்கன்னா, மாங்காய் சாதம், எலுமிச்சை சாதங்களுக்கு முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்திங்க அப்படின்னா வாசனை தூக்கலாக இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். சின்ன தனியாவையையும் காய வைத்த ரெண்டு மிளகாயையும் எண்ணெயில் விட்டு வதக்கி பொடி செய்து அதை கலந்து வச்சிருக்கிற எலுமிச்சை பழ சாதத்தில் தூவி கிளறினீங்க அப்படின்னா தனியா பொடி ஊறி எலுமிச்சை சாதம் ருசி அபாரமாக இருக்கும். சாதம் மீந்துருச்சு அப்படின்னா அதோட ஜவ்வரிசியை வெந்நீரில் ஊற வச்சு பச்சை மிளகாய் பெருங்காயம் உப்பு போட்டு அரைச்சு குக்கரில் வேக வச்சு 4 விசில் வந்த உடனே இறக்கி சாதத்தில் கொட்டி கலந்து பிளாஸ்டிக் பேப்பர்ல கிள்ளி வச்சு வெயில்ல காய வைத்தீங்க அப்படின்னா சூப்பரான வத்தல் தயாராயிடும். புளி காய்ச்சல் தயாரிச்சு புளி சாதம் கிளறதுக்கு முன்னாடி சூடான சாதத்துல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி கிளறுங்க. கொஞ்சம் மிளகு, வெந்தயம், ஜீரகம், கடலை பருப்பு இதெல்லாத்தையும் வறுத்து பொறி செஞ்சு அதை வச்சு புளி கரைச்சலோட அந்த பொடியையும் தேவையான அளவு தூவி கிளறினீங்க அப்படின்னா கோவில் பிரசாதம் மாதிரி அருமையான புளி சாதம் கிடைக்கும்.